இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தவங்க கிரக பிரவேசம் பண்றாங்க, வீடு பால் காய்ச்ச போறாங்க. அவங்களதான் பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க அவங்களோட வீடை. இவங்கதான் வீட்டு ஓனர். சிண்டு வணக்கம். வணக்கம் வணக்கம். வீடு எப்ப கட்டினீங்க? எப்ப கட்டினீங்க? வீட்டுல நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க போல. ஆமா, நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னென்ன வச்சிருக்கீங்க பாக்கலாமா? உங்க கிச்சன்ல போய் பாக்கலாமா என்னென்ன இருக்குன்னு? இது என்ன குப்பையில கிடக்குற இலை, கொலை, ஜெல்லி டப்பா ரெண்டு. இது என்ன டப்பானே தெரியல. இது ஜூஸ் டப்பாவா? ஆ சூப்பர். ஒரு டக்கனு. இதெல்லாம் உங்க கிச்சனோட திங்ஸா? ஆ சிண்டு, இந்த வீடு கட்டதுக்கு எவ்வளோ காசு ஆச்சு சிண்டு உனக்கு? அஞ்சு காசு ஆச்சா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி சம்பாதிச்சிங்க? ஆ அஞ்சு காசு யார் கொடுத்தது உங்களுக்கு? அக்கா கொடுத்தாங்களா? சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி இதில் குடியேறி கிச்சன் செட்டப்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அவங்க அக்கா தான் இவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். இப்போ அவங்க அக்காவையும் பார்த்துக்கோங்க, ஒரு மரப்பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கவும். இங்கே பாருங்க, ஹாய் சொல்லு. ஹாய். உங்கள் வீட்டை பற்றி சொல்லுவா, உங்கள் வீடு எப்படி கட்டினீங்க அப்படின்னு சொல்லு. வீட்டுக்குள்ளே வாங்க. ஆ அப்படியே நீங்கள் வரண்டாலே உட்காருங்க, உங்களுக்கு உள்ளே போக இடம் இல்லை. ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். உட்காருங்க. நீங்கள் ஏன் மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து வரண்டாவில் உட்காருங்க. சிண்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். செம்ம சிண்டு, செம்மையாக வீடு கட்டிட்டு நான் வர்றேன். வெக்கப்பட்டு அப்படியே ஒளிஞ்சுக்குது. நீங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காசு ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடு கட்டுறதுக்கு அஞ்சு காசு ஆச்சு. அஞ்சு காசு எப்படி சம்பாரிச்சிங்க? அஞ்சு காசு நான் பார்த்ததே இல்லை. சொல்லுங்கள் என்ன? சிண்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சா? சிண்டு என்ன வேலைக்கு போனீங்க நீங்கள்? மாங்காய் உடைக்க போனீங்களா? மாங்காய் உடைச்சி மாங்காவை விற்று இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டீங்களா? வெரி குட்டுங்க. கை கொடுங்கங்க. சூப்பருங்க. இந்த வீட்டை கட்டினதுல உங்களுக்கு ஏதாச்சும் பங்கு இருக்கா? நீங்க வேலைக்கு போறீங்களா போறது இல்லையா? நானும் போறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் பரோட்டா பண்றேன். நீங்க பரோட்டா போடுறீங்களா? எங்க உங்க ஹோட்டலையே காணோம். அங்கே இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மாங்காய் விற்று பொரோட்டா போட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடை கட்டுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில். அவங்களோட கஷ்ட கதைகள்லாம் கேட்டால் நமக்கே கண் கலங்குது. ஓகே, இவங்க வீடை நம்ம சுற்றி பார்த்துடலாம் வாங்க. ஓ இதுதான் பெட்ரூம். அப்படியே மேலே எட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மொட்டை மாடி. அக்கா பாவம் கஷ்டப்பட்டு பரோட்டா போட்டுலாம் வீடு கட்டினாங்க. அவங்களுக்கு ரூம் இல்லைங்க, அவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி திங்ஸ் வச்செல்லாம் யாரும் சமைக்க முடியாது. இங்கே பாருங்க, இதுக்கு பேர் என்னங்க? முருங்கைக்காவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அந்த முருங்கைக்காயை கையில் எடுத்து காட்டுங்க. இதுக்கு பேர் முருங்கைக்காவா? சூப்பருங்க. அப்புறம் வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க வீட்டில்? என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க எடுத்து ஒவ்வொரு பேராக சொல்லுங்கள். அது என்னது? தோசைக்கல்லா? சூப்பர். அப்புறம் பிளேட்டை காட்டுங்கங்க. பிளேட்டை காட்டுங்க, வீடியோவில் காட்டுங்க. வாவ், இந்த மாதிரி பிளேட்டை சைனாக்காரன் கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சூப்பருங்க. வேறு என்ன வச்சுருக்கீங்க? ஜெல்லியா? ஜெல்லியே காணும் அந்த டப்பா. சரி ஓகே வச்சுருங்க. வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதானே உங்கள் வீட்டு கிச்சனில்? ம்,
சரி, உங்க பரோட்டா கடைக்கு பரோட்டா சாப்பிட வந்தா பரோட்டா ஃப்ரீயா தருவீங்களா? உங்களை வீடியோ எல்லாம் எடுக்கிறோம். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிருங்க, டாட்டா சொல்லிருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.